நாங்கள் இப்ப உள்ள போய் என்ன செய்ய போறோம்னா வியாபாரி மேட கேட்டு என்ன மாதிரி மிளகாய் விலைகள் போகுது என்ன மாதிரி இருக்கு இப்ப தெரிய நிலைமைய உங்களுக்கு தெரிவிச்சு கொள்ள போறேன். குறிப்பா கேரட் எல்லாம் சரியான விலை, மற்ற சந்தைக்கு என்ன மாதிரி ஆக்கள் தெரியும் கேட்டுக்கொள்ள போறேன். அதை விட சுத்தி வேற இருக்கிற கடையிலே நாங்க சும்மா பாத்துக்கொள்வோம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்க பேர்? அமலா. எவ்வளவு காலமா இங்க கடை வச்சிருக்கீங்க? சின்ன வெங்காயம் எல்லாமே பொதுவா சாப்பிடறா உள்ள கிழங்கு சாப்பிடலாம். வளமையா இந்த சீசன் கூடுறதா இந்த முறை கொஞ்சம் கூட கூடியிருக்க கொஞ்சம் கஷ்டம் தான் சாப்பிடுறது. வேற என்ன முள்ளங்கி அதுக்கு கிலோ முன்னூறு சரி ஓகே நன்றி. கடத்திருப்பு சந்தைக்கு வந்தீங்கன்னா வலது பக்கத்துல மூன்றாவது வியாபாரியா இருப்பா கமலாதேவி அம்மா, நீங்க வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். சரி ஓகே நன்றி அம்மா. வணக்கம் அம்மா. உன்ன பெயர்? எவ்வளவு காலமா இங்க கடை வச்சுக்கிறீங்க? இந்த சந்தை எவ்வளவு காலம் இருக்கு? இந்த திருத்தி எல்லாம் திருப்பி செய்த என்ன மாதிரி மரக்கறியல் விலை என்ன மாதிரி போகுது? கொஞ்சம் கூட குறைஞ்சது ஒன்றும் கூடவில்லை, எல்லாம் ஒரே அளவில் தான். இந்த சின்ன வெங்காயங்கள் எல்லாம் நானூறு ரூபா, கிழங்கு 100 ரூபாக்கு வருது. மரவள்ளி 100 ரூபா, கிலோ 100 ரூபா. உருளைக்கிழங்கு 180க்கு வாங்குவோம். கோஞ்சிக்காய் 400, கத்தாரி 800 ரூபா. வாழைக்காய் 150 தாங்க இதுல இருக்கிறேன். இப்போ இது தக்காளி பழம் வேணுங்களே? ஒரு மாசத்துக்கு மேல நன்றி. வணக்கம். உங்க பேர்? கணாதிபுரம் சுந்தரலிங்கம். எவ்வளவு காலம் கடை வச்சுக்கிறீங்க?
இதுகளுக்கு வாங்குறோம். அந்த அந்தியடியில கயிறு கொடுக்கறது சட்டி வர கலவுறா இருந்து கலவுறது பழையாக இருந்து கலவுறது இப்ப எல்லாம் சரி ஓகே. அந்த கடையும் இருக்கு, அதே மாதிரி இந்த திருவணி ஐட்டங்கள் அடுக்கலாம். இப்படி திருவணி இது என்ன மாதிரி என்ன இது 60 ரூபா விற்கிறோம். 60 ரூபா 100 ரூபா கொள்வது செய்யறோம். இப்ப இப்ப எங்க திருவணியில வைக்கிறோம் எல்லாம் நான் ஸ்டிக்ல சமைச்சிட்டு அப்படி இறக்கி வைக்கிறேன். தேங்காய் கிலோ 100 ரூபா விற்கிறேன். கிலோ 100 ரூபா கிலோ ஒரு கிலோ இப்ப 100 ரூபா தான் நிறுத்தி விற்கிறது. 90 ரூபா கிடக்குறேன். 100 ரூபாக்கு 100 ரூபாக்கு விற்கிறோம். இப்ப சும்மா கொடுக்குறது 100 ரூபாக்கே போகுது. கிலோ வாண்டே ஒரு ஃபிக்ஸ்டா பிரைஸா இருக்கு. ஓகே, எங்கால பக்கத்துல கடைக்கு வந்துட்டோம். வணக்கம். வணக்கம். உங்க என்ன பெயர்? செல்வநாயகம். இங்க என்னென்ன மாதிரி பொருட்கள் இருக்கு? இங்க வந்து சகல பொருட்களும் நாங்கள் செய்யணும். சகல பொருட்களும் செய்யணும். நான் வந்து பாப்பட்டில இருந்து துணி வகையில இருந்து எல்லாம் இருக்குது. இப்ப வந்து இதுகள் என்ன மாதிரி விலை போகும்? இப்ப உதாரணம் இந்த சில்வர் கரண்டி என்ன விலை போகும்? இப்ப வந்து எங்களுக்கு முதலாம் நம்பர் சில்வர் கரண்டி இருந்தா எங்களுக்கு அது 220 ரூபா முடியும். 30 ரூபா வச்சு பெரும்பாலும் எல்லா ஜாமானும் எல்லா ஜாமான் உடுப்பு கூட அப்படி சொன்னா அங்க வைக்கிறோம். இப்ப உடுப்பு என்ன உடுப்பு சின்ன பிள்ளைங்க பாருங்க எட்டி இருக்கு. இப்ப போஷன் எட்டி இருக்கு தானே, எட்டி எங்களுக்கு 185 ரூபா முடியுது. 200 ரூபா சரியா? காமாட்சி விளக்குகள் சில்வர் ஐட்டங்களா? பித்தள விளக்குகளும் இருக்கா? சண்டைக்கு வேற அக்கலிங்க வந்து பாத்துட்டு போனோம். அதுக்கு தக்க மாதிரி தான் பொருளை போட்டு மண்சட்டி என்ன விலை வரும்? மண்சட்டி இப்ப பெரிய சட்டி 1 லிட்டர் பால் காய்ச்சக்கூடிய சட்டி 250 ரூபாய்க்கு. மற்றது இப்ப கற்பூரை சட்டி என்றா 200 ரூபாய்க்கு. இது வந்து மண்சட்டியில சமைக்க முதல்ல நாங்க வந்து தண்ணி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சது பிறகுதான் சமைக்கணும். அதான் ஊத்தி போட்டு பிறகு சமைக்கணும். சூடாக்கணும். அகப்பியல் பெரிய நாங்கள் 300 ரூபா விற்கிறோம். இப்ப 300 ரூபா அது பந்திப்பாயா? அதே இல்ல இல்ல, அது வந்து சோறு போடுறவன் சோறு போடுறது. அந்த இது கடையில படைக்கிற என்ன விலை வரும்? அது நாங்க இப்ப 65 ரூபா விற்கிறோம். 65 ரூபா இல்ல, அது கொஞ்சம் செய்யற இப்ப குறைவு ஆக்கள் குறைஞ்சி குறைவால பழம் உற்பத்தி பொருள்கள் கொஞ்சம் விலை கூட விலை கூட இல்ல. அதுகள் இங்க செய்யறதுக்கு வளையாளத்தாக வேண்டாம் கடையாண்டு செய்வினம். இதெல்லாம் அப்பைக்கு அவையெல்லாம் கடையாண்டு செய்வினம். என்ன விலை வரும் இதை பற்றி? 100 ரூபா விற்கிறோம். 100 ரூபா பெருசு நீங்க வந்து பார்த்த வேண்டாம், பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். சந்தைக்கு இங்க பக்கம் இருக்குது. நன்றி. உள்ள பாத்தீங்கன்னா அந்த நிறைய பானைகள், இதுல முட்டியா பானையான முட்டி முட்டி அந்த ஓட்ட போட்டு வைக்கிறேன்னு. ஓகே, மற்ற அங்கால மண் சட்டி எல்லாம் இருக்குது. எங்கால இந்த சூட்ட எடுத்தானே ஒரு தொகையா வேணும்னாலும் வந்து இங்க எடுக்கலாம். கோழி விக்கிற என்ன விலை போகுது? ஊர்கோழி என்ன அவுட் எல்லாம் அது பழகிடுறவங்க. சரி ஓகே, நீங்க இந்த காலையில பாத்துருப்பீங்க, எல்லா இடம் காய்ச்சிருப்பீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க, மேற்கண்ட விலையிலும் பாத்துருப்பீங்க. இதோட நான் இந்த காலையில நிறைவு செய்து கொள்ள நினைக்கிறேன். மறக்கிற விலையில சொல்லியிருப்பேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டு வருது. இனி போக போற 2 மாசத்துல ஃபுல்லா குறைஞ்சிடும். ஓகே, நாங்க இதோட இந்த காலையில நிறைவு செய்து கொள்வோம். இந்த காலையில பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.